ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காய் புளி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்லாம் ஹீட் ஆகிட்டோம். இதில் கடுகு, கடலைப்பருப்பு இந்த ரெண்டும் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டும் நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு கை கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. பெருசு போட வேண்டாம். சின்ன வெங்காயம் ஒரு மூணு வரமிளகாய் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு அப்படியே வச்சிருந்தா கருப்பாயிரும். ஸோ வந்து நீங்கள் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த கருப்பாகாமல் இருக்கும். இப்போ தண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது மாதிரி நீளமாக கட் பண்ணுங்கள், அப்படி தான் நல்லாயிருக்கும். ரெண்டு டைம் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது இது பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு கிரேவி மாதிரி. இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி. இந்த மூணுமே நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வேறு எந்த பொடியுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, ஒன்லி சாம்பார் பொடி மட்டும்தான். இந்தமாரி சாம்பார் பொடி மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு கிரேவி மாரி. வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் கத்திரிக்காவை. இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் வடிச்சுட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் கத்திரிக்காய் வந்து வேகிற அளவுக்கு. நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு இருந்தாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்கல. கால் கிலோ அளவுக்கு தான் நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம்லாம் கரெக்டாகுதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இதெல்லாம் வெந்துருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போது இது கூட நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா வந்து தண்ணியில் ஊற வச்சு அதனால் கரைச்சி வச்சுக்கோங்க. கெட்டியாக அந்த தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் புளியில் வந்து நீங்கள் இந்த புளி சேர்க்குறது தாங்க அந்த ஹைலைட்டே. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த புளிப்பு சுவையோடு சேர்த்து சாப்பிடும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளை கத்திரிக்காய் புளிக்கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.